உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து எதிர்கட்சியாக கருதப்படும் அதிமுகவை நடத்தும் விதம் அனைவரிடத்திலும் பாராட்டுக்களை பெற்றிருக்கிறது. அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் தேர்தல் களத்தில் எதிரெதிர் கட்சிகளாக இருந்தாலும் நாம் இருவரும் தோழமையோடு செயல்பட்டு தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார். இதை ஏற்று எதிர்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசுக்கு உதவும் விதமாக தற்போது ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அது தமிழக மக்களிடையே மிகப்பெரிய நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி அந்த கடிதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் கொரோனா நோய் தொற்றை தடுப்பதற்காக தமிழக அரசு பல்வேறு அதிரடி திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக வார் ரூம் அமைக்கப்பட்டு மாவட்டங்கள் வாரியாக தொடர்ச்சியாக தற்போது மக்களுக்கு உதவிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழகத்தில் ஆக்சிஜன் மற்றும் ரெம்டெசிவிர் மருந்தை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கோரிக்கை விடுத்து வருகிறார். இந்த நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைத்து எதிர்கட்சிகளையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்திய விதம் அனைவரிடத்தும் மிகப்பெரிய பாராட்டுக்களை பெற்று வருகிறது. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் எடுக்கப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து உங்கள் அனைவருக்கும் விளக்கி உங்களது ஆலோசனைகளை பெறவே இந்த கூட்டத்தை நாம் இங்கே கூட்டியிருக்கிறோம். எதிர்கட்சிகளாக இருந்தாலும் தங்களுடைய கருத்து தமிழக அரசுக்கு மிகவும் முக்கியம் என்றும் எந்த நிலையிலும் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் எதிர்கட்சி ஆளும் கட்சி இரண்டாக சேர்ந்தால்தான் அது தமிழக அரசு என்றும் மக்களுடைய உயிரையும் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றுவதற்காக நாம் தோழமை கட்சிகளாக செயல்படுவோம் என்று அழைப்பு விடுத்திருந்தார். அதற்கேற்றாற்போல் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டிருப்பதாவது, மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு, கொரோனாவுடைய இரண்டாவது அலை தமிழகத்தில் அதிக மக்களை பாதித்துள்ளது. அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக தமிழகத்தில் கொரோனாவுடைய பாதிப்பு அதிகரித்து வருகிறது. தமிழக அரசு கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் தமிழகத்தில் கொரோனாவுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் நாளுக்கு நாள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுடைய படுக்கைகள் அதிகமாக தேவைப்படுகிறது. மருத்துவமனையில் இடம் வேண்டும் என்று மக்கள் வரிசையில் காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழக அரசு கேட்டதைப் போலவே தமிழக அரசுக்கு உடனடியாக ஆக்சிஜன் மற்றும் ரெம்டெசிவிர் மருந்தை அதிகரித்து வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டு வரும் தடுப்பூசிகளுடைய எண்ணிக்கையையும் அதிகரித்து வழங்க வேண்டும் என்று தற்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழக அரசுக்கு உதவும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த கடிதம் தமிழக மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் தேர்தல் காலத்தில் எதிரெதிர் கட்சிகளாக இருந்தாலும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அழைப்பை ஏற்று எதிர்க்கட்சிகளும் தமிழக அரசுக்கு உதவுவது மக்கள் மத்தியில் மிகப்பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏலே டாக், கொரோனா அறிகுறியா, உடல்நல கோளாறா, இல்லை கொரோனா குறித்து அச்சமா? வீட்டிலிருந்தே மருத்துவர்களிடம் கலந்துரையாடி சிகிச்சை பெறலாம். முன்பதிவிற்கு 8248132259 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர், வயது, அறிகுறிகளை வாட்ஸ்அப் செய்யுங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.